So yeah, good evening. Thank you so much for being here on Saturday evening with us, and thank you, Pon, for being with us. My name is Gayatri. I'm one of the co-founders of the Chennai Photo Biennale Foundation. I'm also a photographer, and today I'm very excited about this conversation because I'm also, well, I used to be a wedding photographer. And Mike, yes? Ah, yes, Mike. Is this better? Okay. So wedding photography is something that was the starting of my journey in photography. And unfortunately or fortunately, it's changed a little bit. I shoot very few weddings. But Pon's work is something that I have been following for a very, very long time. And every time he posts a photo, I'm like, oh my God, this guy is doing such amazing work. So I'm really, really happy to be in this conversation. So thank you, Shruti, for bringing us together. I'll start with a few basic questions. Pon and I have already discussed these questions, so none of them are surprises for you. But we'll start first with a simple question. So Pon, you're going to tell us a little bit about your childhood, where you grew up, your hometown, your family, and then we'll go from there. Basically, Chennai. Is it working? Basically, Chennai la thaan parandhu valandhadellam. ட்ரிப்ளிகேனில் சைல்டுஹுட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25-26 இயர்ஸ் வரைக்கும் ஒரே வீடு தான். அது ரொம்ப ஒரு பர்சனலான ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அந்த வீடு என்னென்னா, எனக்கு எங்கள் அப்பாவை ஃபோட்டோகிராஃபராக பார்த்துருக்கு, அப்புறம் என்னை ஃபோட்டோகிராஃபராக பார்த்துருக்கு. அதனால் எனக்கு அந்த வீடு என்றைக்குமே அது கொஞ்சம் சைல்டுஹுட்டில் இருந்த வீடு எனக்கு கொஞ்சம் எப்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும். இது சின்ன வயசில் என்னென்னா, ரொம்ப பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கான சைல்டுஹுட்லாம் இல்லை. சும்மா அப்போ என்னென்னா, அப்பாவும் ஃபோட்டோகிராஃபராக இருந்தாங்க. ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வெட்டிங்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அப்பா இப்போ ஃபிலிம் கேமராவில் தான் அப்போலாம் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அதில் ரிமைனிங் இருக்கிற நெகட்டிவ் ஸ்லைட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம தான் மாடல் அதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாமே அப்பா எடுத்த ஃபோட்டோஸ் தான், அவ்வளோதான். அதோட நம்ம ஃபோட்டோகிராஃபிக்கும் எனக்கு இப்போ 10 இயர்ஸ் அப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபிக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது. ஆக்சுவலி அது ஒரு மாதிரி ஒரு பெரிய யோசிச்சு பார்த்தோன்னா, எப்படி நம்ம ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வந்து சம்மந்த் 10 இயர்ஸில் இருக்கும்போது அப்போ இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வேறு எந்த கனெக்ஷனுமே இல்லை. சம்ஹவ் எப்படியோ திரும்ப பார்த்தா ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளேயே லக்கிலி வந்துட்டேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கரெக்ட். ஐ மீன், ஐ திங்க் ஐ நோ யூ திங்கிங் இட்ஸ் அ கோயின்சிடென்ஸ், பட் மஸ்ட் பி இன் யுவர் மைண்ட் ரைட் தட் யுவர் ஃபாதர் வாஸ் இன் ஃபோட்டோகிராஃபி அண்ட் யுவர் ஃபேமிலி வாஸ் ஆல்வேஸ் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப்ஸ். யா, இட் வாஸ் பார்ட் ஆஃப் யுவர் டிஎன்ஏ, ஸோ டு ஸ்பீக். மேபி ஆக்சுவலி அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ சின்ன வயசில் அப்பா எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே நிறையா பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபிலிம்ன்றதுனால எல்லாமே பிரிண்ட் பண்ணி வச்சுருவாங்க. எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலுமே ஒரு 10-15 ஆல்பம் இருக்கும், அதை அவங்க தலையெழுத்து பார்த்து தான் ஆகணும். மொத்த ஆல்பத்தையும் எடுத்துகிட்டு போய் போட்டுருவாங்க, எல்லோரும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அது வர கெஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் அவங்க சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க பார்ப்பாங்க. அப்போ யார்கிட்டையும் அவ்வளோ ஃபோட்டோஸும் இருக்காதுல, அவங்க பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க ஃபோட்டோஸ் அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் காணாமல் போயிருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய பிக்சர்ஸ் அதில் பார்க்கும்போது. அதில் எடுத்துகிட்டு வரல அதெல்லாம், ஏதோ ரேண்டமாக வீரப்பன், அப்புறம் நிறைய உமன் பெரிய ரைஃபிளோடு இருக்கிற பிக்சர்ஸ்லாம் வீட்டில் இருக்குது. அதெல்லாம் எப்படி வந்தது, எப்படி அங்கே இருக்குன்றதே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர்ஸ்லாமும் வீட்டில் இருந்துருக்கு. ஸோ யூ அண்ட் யுவர் ஃபாதர் நெவர் டிஸ்கஸ்ட் ஃபோட்டோகிராஃபி ஆர் வை ஹி இஸ் யுவர் ஹவ் நைன் வென் யூ ஆர் நைன்? யா, ஓகே. அதனால ஸோ யூ ஒன்லி சா த ஃபோட்டோஸ் ஆஃப்டர் மச் லேட்டர். யா, அப்போ ஆக்சுவலி தேர் வில் லாட்ஸ் ஆஃப் நெகட்டிவ்ஸ் அட் அவர் ஹோம். அப்பா இறந்த பிறகு எனக்கு அது ரொம்ப வேகமாக ஞாபகம் இருக்குது. நிறைய நெகட்டிவ்ஸ் கவர் கவராக வீட்டில் பெட்டுக்கு கீழே டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணியாச்சு. அப்பாவோட ஒரு ரெண்டு ஃபிலிம் கேமராவும் இருந்தது, அதையும் சேல் பண்ணியாச்சு. அப்போ I'm just going to pause it. Okay. Because then I think you want to show these actually photos. இந்த வீடு தான் நாங்கள் சின்ன வயசுல இருந்து இருந்த வீடு. ப்ரீவியஸ்லி அங்கே this one back 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 okay. இல்ல, இந்த சின்ன வயசு போட்டோஸ். திஸ் ஒன் ரைட். ஆ, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிக்சர் நெக்ஸ்ட் பிக்சர். ஐ அம் கோயிங் டு தி பிகினிங் நவ. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட். ஆ யா, ஓ ஃபர்ஸ்ட். அப்ப
இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்களா, இப்போ இந்த பிக்சரில் இந்த ஸ்க்ரீன்லாம் பார்த்துட்ருக்கீங்களா, சின்ன வயசில் எடுத்தது, அது அப்பா எடுத்த ஃபோட்டோஸு, அப்புறம் அதே ஸ்பேஸ் இது. யூஸ்வலாக எங்கள் வீட்டில் ப்ராப்பராக எல்லாமே ஒரு மாதிரி ஃபுல்லாக பழைய வீடு, அப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரே அப்போ அந்த ஸ்க்ரீன் தான் இருக்கும். அங்கே அதுக்கு பின்னாடி அந்த சைட் கிச்சன் இருக்கும், கிச்சன் பாத்ரூம் எல்லாம் காமனான ஏரியாவாக இருக்கும். இங்கே இந்த ஸ்க்ரீன் முன்னாடி நிற்க வச்சு தான் எடுத்த எல்லா ஃபோட்டோஸுமே ஆல்மோஸ்ட் அங்கே தான் இருக்கும். மற்ற வீடோட மற்ற எந்த ஸ்பேஸுமே சின்ன வயசு ஃபோட்டோஸ் இதில் ரெண்டு மூணு ஃபோட்டோஸில் தான் இருக்குமே ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் நான் எடுக்கும்போது நம்ம சும்மா இஷ்டத்துக்கு எடுத்துருப்பேன். இந்த ஃபோட்டோலாம் நான் எடுக்கும்போது எங்கள் அம்மாலாம் டென்ஷன் ஆவாங்க, எதுக்கு எடுக்கிறேன், என் தங்கச்சியும் அதில் பார்த்தினாலே மூஞ்சி கவர் பண்ணிட்டு இருப்பா, நிறைய நேரம் டென்ஷன் ஆகி தொடப்பக்கட்டையெல்லாம் அடி வாங்கியிருக்கேன் வீட்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது. தெரிஞ்சவங்க ஒருத்தங்க குழந்தைய அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. She used to babysit her. Okay. And that's your sister there? Yeah. Basic Samsung phone-ல செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா. It's because what? Mic is near what? Speaker. Okay. Shall we put the audio of the TV off? Space? No, do we really need the mic? Do we need the mic or do we feel we can do without the mic? Okay, perfect. Then we'll just do that because this is bothering us. Yeah, it's off now. Okay. Yeah? Is it okay, Vikram? Huh? Okay. Let me just, sorry, one second. This is auto playing. Let me just stop it from playing because then we can go back to your childhood. Yeah. So what does, tell us a little bit about your family, like your sister, what does she do, what kind of, is she studying, is she? She's preparing for bank exams. அம்மா வீட்டில் அப்பா இருந்த பிறகு ஒரு 3 இயர்ஸ் கழித்து அம்மா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த கடையில் போயிட்டு நான் என்னோட சும்மா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த கடையில் போய் உக்காந்துட்டு இருப்பேன். சும்மா ஒரு சின்ன பிசிஓ பூத்து ப்ளஸ் இந்த வாட்டர் கேன்லாம் சேல் பண்ணுற கடை, அங்கே போய் உக்காந்துட்ருப்பேன். அப்படியே தான் போயிட்டுருக்கோம். அப்போது ஆக்சுவலி இப்போ நான் ஃபோட்டோகிராஃபி அது எல்லாமே ஒரு மாதிரி லிங்க் ஆகி வரும். அம்மா அந்த கடையில் வேலை பார்த்ததுமே அதிர்ச்சியாக நடந்த விஷயம். அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்களோட கடையில் தான் அம்மா வேலை பார்த்தது. அந்த கடைக்கு வர கஸ்டமர் ஒருத்தர் தான் அதுக்கப்புறமா எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா, அந்த கடைக்கில் ரெகுலராக அங்கே தண்ணி கேன் வாங்குகிற கஸ்டமர் ஒருத்தர் வந்து நான் காலேஜ் சேர்ந்த பிறகு ஒரு இடத்துல பார்ட் டைம் வேலைக்கு என்னை சேர்த்து விட்டார். ஃபினான்ஷியலி அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ காலேஜ் ஏதாவது ஒரு சப்போர்ட் நம்ம பண்ணி. What were you studying in college? BSc Physics at Loyola. Physics, okay. Okay. அதை நான் முடிக்கல, அது தனிக்கது. Okay. That's another story. அப்போ அங்கே அந்த அண்ணா தான் என்னை ஒரு ப்ரௌசிங் சென்டரில் சரி நீ அங்கே போ அவங்க ரெகுலராக போகிற ஸ்டோர்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டாங்க. அந்த ப்ரௌசிங் சென்டரில் தான் நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஃபுல்லாக அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் போவேன் வருவேன், காலேஜ் முடிச்சுட்டு வந்தோம். 8:15 to 1:15 டே ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு உடனே ஒரு 2:00 வேலைக்கு போயிடுவேன். போயிட்டு நைட்டு ஒரு 12:00 வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். திரும்ப அங்கே நெக்ஸ்ட் டே காலேஜ் அப்படி ஒரு மாதிரி ரொம்ப முந்தையனாக தான் போயிட்டுருக்கோம். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சேர்ந்த ஒரு 1 இயரில் அந்த ப்ரௌசிங் சென்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பீரியட் அது. இப்போ 2007-08 இழுத்து மூடிட்டேன் லாஸ்டில். லக்கிலி அவங்கள்தே ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது. அப்போ சரி நான் கொஞ்சம் அப்போவே என்ன பண்ணுவேன்னா, அந்த ப்ரௌசிங் சென்டரில் இருக்கும்போது சும்மா ஃபோட்டோஷாப் 7 வெர்ஷன் அதில் சும்மா கட் பண்ணுறது அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருப்பேன். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து இந்த ஃபோட்டோஸு. இந்த ஒரு ஃபோட்டோவை தூக்கி எங்கெங்கெல்லாம் என்ன எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி எல்லா இடத்தையும் தூக்கி உட்கார வச்சுட்டு. கரிஷ்மா ஆல்பம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆல்பம் பிரிண்ட் டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சரி சும்மா அப்போ அந்த ஏஜில் ஒரு கேஜெட்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டுடியோவில் அந்த கேமராவை அவ்வளோ சீக்கிரத்தில் தொடர விட மாட்டாங்க. அப்போ அங்கே ஜிகே தாத்தான்னு ஒரு வயசான தாத்தா, அவர் தான் ஃபோட்டோகிராஃபர். ஜிகே அண்ட் சன்ஸ் லைக் தட் நாட் நோ தட் தட் ஓகே ஓகே
இங்கே ட்ரிப்ளிகேட் விக்ரம் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ. ஓகே. அங்கே தாத்தா இருப்பாங்க, அவங்க தான் மெயினாக அங்கே ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அவருக்கே ஒரு வயசு இருக்கும், அப்போவே 70 இயர்ஸ் கிட்டே இருக்கும். யூஸ் டு கம் டு ஒர்க் ட்ராவலிங் அரவுண்ட் 40-50 கிலோமீட்டர்ஸ் ஐ திங்க் டெய்லி. ஆனால் காலையில் எங்கள் எல்லாருக்கு முன்னாடி அவர் தான் கடையில் இருப்பார். ஸோ ஆனால் அவர் எங்களை யாருமே கேமரா தொடர மாட்டார். சும்மா அவர் சீக்கிரம் கிளம்பிடுவார். அவர் கிளம்புன பிறகு தான் கேமராவில் சும்மா ஏதாவது நோண்டிக்கிட்டு இருப்போம். நம்ம ரேண்டமாக ஏதாவது நான் கூட இருக்க அங்கே வைத்தின்னு ஒரு அண்ணா ஒர்க் பண்ணாங்க, அவங்களோடலாம் சேர்ந்து சும்மா கேமரா தான் நோண்டிகிட்ருப்போம். அப்போ பெரிய மோட்டிவே என்னென்னா பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுத்துடணும். அதுதான் எப்படாவது எடுக்கிறாங்க, நமக்கு இது வரவே மாட்டேங்குது. யூஸ்வலாக ஸ்டுடியோவில் F8 மேலே வச்சு அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணுவோம். யூஸ்வலாக பேசிக்கான போட்டோ பாஸ்போர்ட் போட்டோ ஃபுல் ஃபோக்கஸ். ஓகே. நம்ம என்ன பண்ணாலும் வரவே மாட்டேங்குது, டிஸ்டன்ஸும் இருக்காது நமக்கு, அந்த சப்ஜெக்ட்டும் பேக்ரவுண்டும் டிஸ்டன்ஸ் இருக்கணும் இது எதுவுமே தெரியாது. நம்ம ஃபிசிக்ஸ் நாலேஜ் விட ஃபிசிக்ஸ் நாலேஜ் இருந்தால் வந்து அது சுத்தமாக கிடையாது. ஆக்சுவலி காலேஜை மேக்ஸ் அப்ளை பண்ணால் மேக்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. மேக்ஸ் அப்ளை பண்ணால் மேக்ஸ் மேக்ஸ் அப்புறம் தெரிஞ்சவங்க தான் லயலால எல்லாமே போட்டு விடு, எது கிடைக்குதோ போயிருந்தாங்க. சரி ஃபிசிக்ஸும் போட்டு விட்டேன். ஆக்சுவலி ஃபிசிக்ஸில் 134, மேக்ஸில் 180 ஃபிசிக்ஸ் சீட்டு கிடச்சிது. சரி ஏதோ போய் சேருன்னு சொன்னாங்களே சேர்ந்துட்டேன். ஃபிசிக்ஸ் சேர்ந்த பிறகு ஒரு 1 வீக் கழிச்சு மேக்ஸ்க்கு கால் லெட்டர் வருது. பிரின்சிபல் கிட்ட போய் கேட்டால் ஃபிசிக்ஸாக நல்ல படிப்பு தான், நீ அதே போய் படிட்டாங்க. ஏதோ அவ்வளோதான், ஃபிசிக்ஸ் சுத்தமாக வராது. பட் இட்ஸ் கனெக்டட் நோ, ஐ ஃபீல் லைக் ஃபோட்டோகிராஃபி இஸ் அண்ட் யுவர் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் த டெக்னாலஜி, இட்ஸ் ஆல் கனெக்டட் டு மேத் அண்ட் ஃபிசிக்ஸ் ஆல்சோ. ஐ திங்க் தட்ஸ் பிரிங்ஸ் மீ டு தட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் வென் டிட் யூ ஸ்டார்ட். ஸோ யூ ஸ்டார்டட் இன் த ஸ்டுடியோ, யூ ஆர் பிளேயிங் அரவுண்ட் வித் ஃபோட்டோஷாப் அண்ட் டூயிங் த பேக் எண்ட் ஒர்க். When did you start shooting weddings, events, whatever? When did that start and why do you like this profession? Actually 2011 la college mudichen, around 12 years edum perusa big college mudipa velai povan apdiye irundhanaala apdiye work la interest vandiruchu. So idu padikkiradhu romba panna mudiyala 2011. இப்போது அதுக்கப்புறமா ஃபுல் டைம் இப்போ பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்டுடியோவில் அப்புறம் ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணி அங்கே ஒரு 1 இயர் 2011 மிட் டு 2012 மிட் வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு ஆப்ஷனும் இல்லை, டிகிரி இல்லை, ஏதாவது ஒன்று ரெவன்யூ சம்பாதிச்சே ஆகணும். ரொம்ப பேஷன் அந்த மாதிரிலாம் உள்ளே வரல, பேசிக்காக ஏதாவது ஒன்று ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியே ஆகணும் சுச்சுவேஷன். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயமும் இது ஒன்று தான். ஸோ இதில் பண்ணுவோமேன்னு ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ண தான் 2012. அப்போ கொஞ்சம் ஒர்க் ஷாப்ஸ், சரி அப்போது கொஞ்சம் சீரியஸாக இதில் தான் பண்ணும், நிறைய சண்டை நடக்கும் அதுக்கும் வீட்டில் அம்மா கூட. ஒன்றுமே ரெவன்யூ இல்லை, அம்மாவுக்கு அப்போலாம் ஒரு ஸ்டேபிளான ஜாபுக்கு படிச்சுட்டு ஒரு நல்ல ஸ்டேபிளான ஜாபுக்கு போகணுன்றது தான் அம்மாவோட ஆசையும் இருந்தது. பட் அது நமக்கு சுத்தமாக வரலை. ஸோ வேறு வழி இல்லாமல் இது தான் பண்ணி ஆகணுன்ற சுச்சுவேஷன். சரி கொஞ்சம் சீரியஸாக கற்றுக்க ஆரம்பிப்போன்ட்டு அப்போது ஒர்க் ஷாப் போஸ்ட் ப்ராசஸிங் ஒர்க் ஷாப் பண்ணும் அசோக் சார் ஒன்று நியவை அண்ணா, அது அவங்களது ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருந்தேன் 2012. ஏவை அசோக். அதுக்கப்புறமா அவங்க ஷேர் பண்ணதை பார்த்து தான் செல்வா செந்தில் நான் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணாங்க சென்னையில், ஆர்ட் ஆஃப் சீயிங்னு 2012. அந்த ஒர்க் ஷாப் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன். ஓகே. அது அந்த ஒர்க் ஷாப் ஆக்சுவலி அதுதான் ஒரு மாதிரி செம ஐ ஓப்பனிங்காக இருந்தது. நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி எப்படி பார்க்கணுன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லாம் கொஞ்சம் கிளியராக கொடுத்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ளர் பண்ணி ஃபோட்டோ எடுத்துணும். அப்போ அப்போதான் அந்த வெட்டிங்கில் வந்து நல்லா 85 mm 50 mm ஷாட்ஸ்லாம் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்தது. நம்ம எப்படியாவது நம்மளும் அந்த மெட்டி போடுறத க்ளோஸ்அப்லாம் எடுத்து பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணணும். அதெல்லாம் ஆக்சுவலி எங்கள் அம்மா கிட்ட காமிப்பேன் அந்த ஏதாவது ஒரு ஷூட்டில் எங்கேயாவது எடுத்திருப்போம் அந்த மாதிரி. அப்போ அசிஸ்ட் பண்ண போவேன், அப்போ யாராவது கேமராலாம் எடுத்திருப்போம், பார்த்தியா எப்படி எடுத்திருக்கோம் பார்த்தியா செம்மையான்ட்டு காமிப்பேன். எங்கள் அம்மா கை கால் தைக்கு தனியாக காலை தனியாக மூக்கு தனியாக எடுத்து வச்சு இதெல்லாம் நல்ல போட கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன் கேவலமாக திட்டுவாங்க. So that's when you started shooting weddings directly after getting these workshops. Yeah. Or you were shooting other things as well? Even before that workshop, I used to shoot some weddings. And alone or with the studio? Few months I did with the studio. After that, I started doing on my own. Okay. சும்மா வீட்டு பக்கத்தில் இருந்த அண்ணாங்கள அவங்களோட weddings, அப்போ கொஞ்சம் நம்ம ஏஜ் அந்த நம்மளோட கொஞ்சம் ஒரு எல்டர் ஏஜ் குரூப் கொஞ்சம் பேர் தெரியும் அங்கே லோக்கலில் உள்ளவங்க, அவங்க எல்லாமே கொஞ்சம் செம்மைய ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு அண்ணெல்லாம் அவங்க அந்த எங்கள் ஸ்ட்ரீட்டில் யார் வெட்டிங் நடந்தாலும் என்னை புஷ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சவங்க வெட்டிங்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட வெட்டிங் அந்த மாதிரி ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. அந்த ஒர்க் ஷாப்பில் தான் மெயினாக என்னென்னா
செல்வா சார் தான் அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் ப்ரீவியஸ் ஒர்க் ஷாப்புக்கு ப்ரீவியஸ் டே ஈவினிங் சும்மா ஒரு அன்அஃபிஷியல் மீட் மாதிரி வச்சுருந்தா, அப்போ உனக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கும் கேட்டபோது, அப்போ வெட்டிங்கில் கொஞ்சம் லீடிங்காக இருந்த கொஞ்சம் பேர்லாம் சொன்னேன், எதனால் பிடிக்கும் அவங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பார்க்க வைப்ரண்ட்டாக இருக்கும் சொன்னதும், ஓகே அதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது அதெல்லாம் ஓகே, பட் அந்த ஃபோட்டோஸ் வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சோ 20 இயர்ஸ் கழிச்சோ அதை பார்க்குறவங்களுக்கு என்ன வேல்யூ ஆட் பண்ணும், என்ன இருக்குது, சும்மா அழகாக இருக்குது அவ்வளோதான், எக்ஸ்டர்னல்லாம் நான் அழகை தாண்டி வேற ஒன்றும் இல்லைல்ல, ஸோ அது ஒரு வேல்யூ ஆட் பண்ணாது. நீங்கள் அப்போ அதான் WPJ மகேஷ் சாந்தராம் அவங்களோட ஒர்க்லாம் கொஞ்சம் காமிச்சு, இந்த மாதிரியான ஒர்க் தான், ஆமாம் டாக்குமெண்ட்ரி டாக்குமெண்ட்ரி ஸ்ட்ரீட்டோட அப்ரோச் அதெல்லாம் இருக்க ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு, எதனால் இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரியான பிக்சர்ஸ்க்கு எந்த மாதிரியான வேல்யூ இருக்குன்றதெல்லாம் சொன்ன பிறகு தான், ஓ ஓகே இப்படிலாம் தான் பண்ணும் போலன்ட்டு கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் மாற்றி கொஞ்சம் வெட்டிங்ஸில் சீ சம் ஃபோட்டோஸ் ஃப்ரம் தட் டைம். ஆக்சுவலி அப்புறம் இன்னும் அம்மா இது என்னோட பேரண்ட்ஸோட வெட்டிங் பிக்சர்ஸு, அதுவுமே எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ரொம்ப அந்த ஒர்க் ஷாப்புக்கு அப்புறமாலாம் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது, ஓகே இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் ஆட் ஸோ மச் வேல்யூ. இப்போ நான் யார், நான் எந்த மாதிரியான ஸ்பேஸ்லேருந்து வந்திருக்கேன், அப்போது இங்கே தூத்துக்குடியில் ஒரு வில்லேஜில் நடந்தது தான் வெட்டிங்கு, அந்த வெட்டிங்கில் அந்த பீப்புள் எப்படி இருக்காங்க, ஸோ த வே த ட்ரெஸ்அப் ஆகட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம இப் நிறைய வெட்டிங்ஸில் நம்ம அந்த டைமில் நான் பார்த்த அந்த பிக்சர்ஸில் ஒரு ஒன்றுமே இல்லை, ஒருமே ஜஸ்ட் ஒரு பார்க்கும்போது அந்த டைமில் இருந்த கல்ச்சரோ அந்த பீப்புளோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். மற்றபடி அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது சும்மா ஏதோ ஒரு மாடலில் ஷூட் பண்ண மாதிரியான பிக்சர்ஸ் தான் நிறையா பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இந்த வெட்டிங்ஸும் பார்க்கும்போது ஓகே இட் மேட் லாட்ஸ் ஆஃப் சென்ஸ் இந்த மாதிரியான பிக்சர்ஸ்ன்ட்டு, இது சும்மா இதெல்லாம் அவங்களுக்கு யார் எடுத்தாலும் தெரியும், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு கிட்ட தான் யார்கிட்டயோ கேமரா கொடுத்து எடுக்க சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம் சும்மா எல்லாமே ஒரு வைட் ஆங்கிளில் இந்த மாதிரியான இமேஜஸ் தான் இருக்கும். இந்த மாதிரியான சீன்லாம் என்னால் இப்போ எல்லா இடத்துலையும் வெட்டிங்ஸில் பார்க்க முடியுமானே தெரியல. ஸோ எனக்கு அது ஒரு முக்கியமான டாக்குமெண்டேஷனாக தெரிஞ்சது. அந்த வீடு சுற்றி அந்த அதை சின்ன பசங்க நின்றுட்டு இருக்கிறது, அந்த சின்ன பாப்பா கையில் இன்னொரு பாப்பா நின்றுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன், இந்த வே தி ட்ரெஸ் அப் அதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஈவன் தேர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், யா ஃபேஷியல், யா லுக் லுக் அட் தி வே தி கிட்ஸ் லுக்கிங் அட் தி கேமரா. அது இல்ல அது இங்க இதல பாத்தீங்கன்னா எல்லா போட்டோஸ்லயுமே எங்க அம்மா உன்ன கீழ பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப எங்க அம்மா சிரிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரே பிக்சர் இந்த பிக்சர் தான் வெட்டிங்ல, அந்த டப்பால் அப்படி என்ன இருந்ததுன்னு தெரியல எனக்கும். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் பார்க்கும்போது. ஸோ ஓகே நம்மளும் இப்போ இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும்னு தான் கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா. Yeah, I always felt that when I started shooting weddings, the assumption was that the new age photographer, you know, the 2009, 2010, 2011 time, is we are the new candid photographers. Yeah, yeah, yeah. But actually what was happening at the same time is it was becoming more and more choreographed. Yeah. To the point that I felt that the so-called old school studio photographer was actually doing the much better work than the new candid photographer who was creating images actually. Oh, do that again, or you know, telling people to move, for example, or you know, getting to get the cleaner frame. To get the clean frame. So I feel that actually photography has almost had a circular wedding photography has had a circular journey. Okay. That it's changed from that earlier they were just there to document the day, and then it became about aesthetics and beauty, and now it's actually coming back to the documentary style. But there's two different styles, right? There's one completely like the documentary style, which is kind of like what you are doing, but at the same time what is also there is the highly choreographed. That's the majority, that is the majority. That's the truth of it, right? So actually that brings me to my next question, is the work that you put up on your social media, your website, is these sort of like beautiful compositions where I feel like you have sat, observed the room, seen, noticed the people, what they're going to be doing, and anticipated, okay, something interesting is going to happen, you know, something is going to happen, one dog is going to come, so I don't know, something is going on in your brain, right? You put those photographs up on Facebook, Instagram, and clearly people have liked them. But I was wondering if your
the final delivery to the client, okay. Right? Is it a mix of that and the so-called, you know, beautiful visual bokeh and that out of focus, or is it like mostly documentary style? How do you balance that out with clients? Actually, at the beginning, நிறையா documentary style pictures மட்டுமே தான் வச்சு புஷ். பிகினிங்கில் ரொம்ப எப்படின்னா நான் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணது. I want to just bring some photographs here. Okay. Because they're just so beautiful. Yeah. அப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஓல்ட் ஸ்டைல் ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபர்ஸோட ஒர்க் அந்த மாதிரி தான் ஸ்கோப்புமே கிடைக்கும். அப்போலாம் நமக்கு இப்படியே கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் ஆகிருன்னு ஒரு இது இருக்கும். பட் ஸ்டில் அப்போ என்னென்னா ப்ராப்பராக அந்த ஈவெண்ட்டை டாக்குமெண்ட் பண்ணுறதோட சேர்த்து நமக்கு நம்ம அந்த வெட்டிங் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதையும் சேர்த்து ஷூட் பண்ணி கொடுப்போம். ஆப்வியஸ்லி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த பிக்சர்ஸ் அப்போ செலக்ட் பண்ண மாட்டாங்க ஆல்பம்க்கு. பட் ஒன் திங் ஐ நோட்டிஸ் திஸ், அப்போ வந்த கிளைண்ட்ஸுமே ரொம்ப தெரிஞ்சவங்க அந்த மாதிரி தான் வரும். அப்போ ஹவு ஐ டெலிவர் த பிக்சர்ஸ் இஸ் ஐ வில் புட் இட் இன் அ தம்ப் ட்ரைவ் அண்ட் வென் ஐ வில் கோ டு த ஹோம் அண்ட் புட் இட் ஆன் த டிவி. அப்போ நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி வீட்டில் வயசானவங்க எல்லாருமே உட்காந்து பார்க்கும்போது மேபி த யங் கப்புள் நிறைய பிக்சர்ஸை பெருசாக அப்ரிஷியேட் பண்ண மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணதில்லை. பட் த ஓல்டர் பீப்புள் இந்த பிக்சரில் பாரு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு, இந்த அதை போடலாம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு, அந்த தே ஸ்டார்ட் ரீகலெக்டிங் த டே. Yeah, இந்த மாதிரி நிறைய அந்த பிக்சர் வச்சு நிறைய சிரிப்பாங்க. Yeah, the story of the day. Yeah, ஆமா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பார்க்கும்போது ஹே ஓகே ஹாப்பியா இருக்கும். ஐ ஃபீல் லைக் மோஸ்ட்லி அந்த மாதிரி என்ஜாய் பண்றது நிறைய பேர் அவங்களுக்கு அந்த காம்போசிஷனோ மொமெண்டோ அதை பத்திலாம் பெருசா தெரியலனாலுமே பட் தே குட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஒரு இது தோணும் அவங்களுக்குலாம் அந்த பிக்சர் புரியாதுன்ற மாதிரி தான் ஒரு இதில் யோசிச்சுட்டு இருப்பேன் ரொம்ப. பட் நம்ம தான் தேவையில்லாமல் அவங்கள ரொம்ப ஸ்டீரியோடிபிக்கலாக யோசிச்சுருக்கோமோன்ட்ருக்கோம். So the accept the viewing changed depending on like was it the bride and the groom saw it differently and then yeah, the older people saw it differently. So you're saying you gave a mix, you gave a mix of like portraits la romba edukkum matter romba na dark or time la or இந்த ஆக்சுவலி இந்த வெட்டிங் 2016 ஷூட் பண்ணது. இந்த வெட்டிங்லேயே ஒரு மாதிரி ஒரு மிக்ஸாக தான் ஷூட் பண்ணியிருப்பேன். எல்லா வெட்டிங்லையுமே ஒரு மிக்ஸ் பண்ணால் தான் சர்வையும் பண்ண முடியுதுன்றதும் கொஞ்சம் புரியறதுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. இல்லைனா ஒர்க் வராது சுத்தமாக. மோஸ்ட்லி ஐ டோன்ட் இப்போ புட் தோஸ் ஒர்க் ஆன்லைன் அவ்வளோ ரொம்ப போட்டதில்லை. பட் ஒரு 50-50 மிக்ஸ் பண்ணால் தான். But clearly that is what is attracting people to you, your work, right? The documentary style, the humor. A lot of the photographs have a lot of humor in them. Like I think there was one which is I'll try to find it. Like there's, you know, some funny things are happening. It's laugh out loud, but and I know that when it happened also it must have been funny only, like so I think. But people are hiring you because they want you to bring out that those moments in their day. So I think that's it's sad that it's rare. It's sad that what you are doing is rare and that highly choreographed is one of my favorite weddings actually. It happened at Ooty. அங்கே நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது. ஆக்சுவலி அவங்களோட ஒரு வீடு ரொம்ப மேல்குந்தான் ஒரு ஊர்னு நினைக்கிறேன், இப்போ ரிமெம்பர் கரெக்ட்லி. அங்கே அவங்களோட வீட்லேயே தான் வெட்டிங்க்கு முன்னாடி நாலு நைட்டே போயாச்சு, அங்கேயே தான் ஸ்டே பண்ணேன். ஆக்சுவலி இது நான் ஃப்ரீலான்ஸ் போன அசைன்மெண்ட் தான். ஒரு மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தி டுக்கர் ஆஃப் அஸ் நல்லா. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே அவங்க ஃபேமிலியே நல்லா ஊட்டி வின்டருக்கு நல்லா சுடு தண்ணியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து காலையில் குளிக்க கொடுத்து இட் வாஸ் மன். அப்புறம் வெட்டிங் இது வெட்டிங் முன்னாடி நாள் நினைக்கிறேன், ஏதோ சம் ரிச்சுவல்லாம் முடிச்சுட்டு சும்மா போர்ட்ரேட் எடுக்கலாம்னு கூப்பிட்டு போனபோது நடந்தது. அவங்களோட மாடு தான் ஆக்சுவலி. இன்னொரு ஒரு இடத்துல ஒரு நல்ல ஷாட் மிஸ் பண்ணிட்டேன். போட்டோட்டெல்லாம் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கணும், சுற்றி குரங்கு ஓடி வந்துருச்சு. நானே ஓடிட்டேன். இந்த மாதிரி ஆக்சுவலி இந்த வெட்டிங்கில் இன்னொரு ஷாட்டும் இருக்கும். இவங்க ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருந்தீங்களா? ஓகே. அந்த பிக்சருமே அது வந்து வெட்டிங் வந்து க்ரூம் வீட்டில் நடந்தது. க்ரூமோட வீட்டுக்கு வெளியே தான் அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளே விடலை. நிறைய பேர் கெஸ்ட் இருந்தாங்கன்றதுனால எல்லாரும் பயப்படுறாங்கன்ட்டு அந்த ஊட்டி குளிரில் நாய் வெளியே தான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தது. ஆஃப்டர் த வெட்டிங் சும்மா மாடிக்கு நல்ல ஸ்பேஸ் நல்லா இருக்கேன்னு மாடிக்கு கப்புள் பிக்சர்ஸ் கொஞ்சம் எடுப்போன்னு கூப்பிட்டு போனோம். அவ்வளோதான். எப்போ அவங்கள ஃபேமிலியும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தது. ரெண்டு நாளாக ரொம்ப பக்கத்துலேயே போகல. ஓடி வந்ததும் இவங்க பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்புறமா ஒரு குரூப் போட்டோலாம் எடுத்துட்டு இருப்போம். அந்த குரூப் போட்டோலயுமே அந்த நாய் அழகா வந்து நின்று போஸ்ட் கொடுத்துருக்கோம். அது கூட இருக்கும்னு நினைக்கிறேன் இங்க. சரி, இதுவும் அது ஆக்சுவலி இந்த வீட்டில் தான் வெட்டிங் நடந்தது. ரொம்ப சின்ன ஸ்பேஸ். ஓ சாரி, இட்ஸ் தி கேபிள் ஒன்லி. ஹா சாரி, ஒன் செகண்ட். யா, ரொம்ப சின்ன. இந்த பூனையும் அவங்களோட பூனை தான், பூனைக்குட்டி. நெக்ஸ்ட் டேலாம் அந்த பூனை அவங்க வீட்டில் நாய் உள்ளே வந்துருந்தும் நாய்க்கு பயந்துது பூனை. நான் உட்காந்து எல்லாம் காலையில் டீ குடிச்சிட்டு இருந்தோம், டக்குன்னு மேலே ஏறி வந்து உட்காந்துட்டு இருந்தது. ஆ, இந்த பிக்சர் தான். திடீர் ஓடி வந்து இவங்க இவங்களுக்கு இவங்க வீட்டில் நிறையா இந்த மாதிரி பார்த்து பார்த்து பயந்து, அவங்க மாடை பார்த்து பயந்து பிக்சர், குழந்தை பார்த்து பயந்து ஓடி வந்த பிக்சர், இந்த மாதிரி நிறையா ஃபன்னாக இருந்தது. ரொம்ப அழகா அவங்க என்டையர் ஃபேமிலி நின்றுட்டு இருந்தபோது அழகா வந்து நின்றுச்சு. இது ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ண வெட்டிங். யூஸ்வலாக வெட்டிங்கில் பேசிக்கான இப்போ அந்த அந்த வெட்டிங் ஃப்ரீலான்ஸாக ஏற் பண்ணிட்டு போகும்போது ப்ராப்பராக அந்த ஈவெண்ட் அந்த பியூட்டி ஷாட்ஸ்க்காக தான் மெயினாக கூப்பிட்டு போனாங்க. பட் அதில் கொஞ்சம் நடுவில் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பிடிச்ச ஷாட்ஸும் எடுத்துகிற ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக ஷூட் பண்ண முடியும். அதுனா இது எனக்கு ப்ரெஷர் இல்லை, இதெல்லாம் இந்த மாதிரியான ப்ராப்பராக எதுவுமே ஷூட் பண்ணுன்ற ப்ரெஷர் இல்லாமல் ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஷூட் பண்ண முடியுது மோஸ்ட்லி. ஓகே, சின்ஸ் யூ ப்ராட் அப் ப்ரெஷர், ஐ வில் ஆஸ்க் யூ தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன். டு யூ எவர் ஃபீல் பர்ன்ட் அவுட் ஷூட்டிங் டூ மெனி வெட்டிங்ஸ், அண்ட் ஹவு டு யூ டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த்? Because there are, I'm sure there are some months where there's a lot of weddings, yeah, and you have to produce creative work and a lot of work. How do you deal? Now you've been shooting for 12 years, I think, right? Yeah, So when do you feel, okay, I can't shoot any more weddings? Or how do you motivate yourself and how do you take care of your mental health? Sometimes, நிறைய டைம் தோணும், சும்மா ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருக்கும்போது. அப்போ இப்போ ரீசன் டைம் கொஞ்சம் நிறையா கொஞ்சம் வேறு வேறு கம்பெனிஸ்க்கு நிறைய பெரிய வெட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா ஷூட் பண்ண போகும்போது என்னடா பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி தோணும். என்ன பண்ண வந்த பட் ஓகே, வேறு வழி இல்லை, காசு வேணும். ரொம்ப டயரிங்காக இருக்கும் நிறையா பெரிய பெரிய வெட்டிங்ஸ்லாம் கண்டினியூஸாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அது ஒரு டைமில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். தோ அமௌண்ட் கம்மியாக வந்தாலும் சரி, கொஞ்சம் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருக்கும். இப்போ யூ அடுத்து ஷூட் போகணுமா நாளைக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹவ் டு கம்ஃபர்ட் யுவர் செல்ஃப் தட் ஓகே, ஐ எம் மேக்கிங் மனி அண்ட் ஐ எம் பேயிங் மை ரெண்ட் அண்ட் தட்ஸ் த காஸ்ட் ஆஃப் டூயிங் தோஸ் திங்ஸ். ஓகே, yeah, I mean, I find that physically and mentally there are times where you have to shoot for 8 hours, 9 hours, 10 hours sometimes. I shot a wedding for almost continuously 26 hours. அந்த மாதிரிலாம் போயிருக்கோம், சில வெட்டிங்லாம் போயிட்டு ஓரமாகவே படுத்துடா போகலாம் நீங்கள் முடிக்கிற மாதிரி தெரிலன்ட்டு. Yeah. When I first started weddings, that's the first time I realized I have to go to the gym. Like I have to exercise, I have to stand for long hours, I have to carry that shoulder strap with two cameras. And that time, now I think you're all shooting mirrorless, but the DSLRs are heavy, the lenses are heavy. So that physical and mental aspect of it, nobody talks about. Yeah. Everybody talks about the photography and the skill of it, but not how physically and mentally it can be very tiring. Now, previously, முன்னாடி ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அது ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஒரு கேமரா 24-120 f/4 கிட் லென்ஸ் தான். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அதுலேருந்து அப்படி 24-72.8 மாறின கொஞ்சம் வெயிட் ஆச்சு. அதுக்கப்புறமா சரி ஓகே, கொஞ்சம் பியூட்டி ஷாட்ஸும் கொஞ்சம் நிறையா எடுக்கிற சுச்சுவேஷன் இருந்தால் கொஞ்சம் நிறையா பேர் ஃப்ரீலான்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்த போது ஒரு மிக்ஸாக தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டைல்லே பண்ணிகிட்டு இருந்தோன்னா ஒர்க்கு அந்தளவுக்கு வராதுன்னு ஒரு மிக்ஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு ரெண்டு பாடி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாலே கடுப்பாக இருக்கும், தூக்கிட்டு சுத்த. இப்போ இன்னைக்கு ஆக்சுவலி இங்கே பார்த்துட்டு கூட தான் இந்த லென்ஸ் சிக்மால் 28-45 1.8 லென்ஸ் ஒன்று இருந்தது, அதை பார்த்துட்டு தான் ஐயோ செம. 28-45 வரை ஒரு யூஸ்வலாக ஐ ப்ரிஃபர் ஷூட்டிங் இன் 24 மோஸ்ட்லி. ஒரு 24-40 இருந்தால் அழகாக வாங்கிட்டு ஒரு பாடி ஒரு லென்ஸ் வச்சுட்டு நிம்மதியாக ஷூட் பண்ணிட்டு போகலாமேன்னு இருந்தது. ரெண்டு பாடி தூக்கிட்டு ரெண்டு பாடியில் ஃப்ளாஷையும் மாட்டிக்கிட்டு கண்டினியூஸாக அதோட அங்கே பீப்புளை சில டைம் அங்கே இருக்க பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது அதெல்லாமே பயங்கர எக்ஸாஸ்டிங்காக ஆகிடும். Yeah. And now are you shooting weddings alone or you'll be shooting with people? How, now that you've been shooting for so long, do you take somebody along to help or are you shooting mostly alone? என்னோட ஷூட்டுக்கு பார்த்து இப்போ ஜென்ரலாக மோஸ்ட்லி எல்லா வெட்டிங்ஸ்க்குமே
என்டையர் டீம் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோ ட்ரெடிஷ்னல் வீடியோ எல்லாமே கேட்பாங்க. எனக்கு வர்றது மோஸ்ட்லி ரொம்ப பெருசாக வெட்டிங் ஃபிலிம் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஷூட்ஸ்லாம் வராது. மோஸ்ட் என்னோடய ஷூட்டுக்கு நான் தனியாக தான் பார்த்துப்பேன். என்னோடய இது கேண்டிட் மட்டும் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட கொலாபரேட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அதர்வைஸ் ஐ ஃப்ரீலான்ஸ் வருண் இல்லை சிம்பிள் பிக்சர்ஸ் வருண் வரல. ஓகே, இஸ் நாட் ஹியர். ஐ வாஸ் ஹோப்பிங் டு சீ ஹிம். ஓகே, அப்புறம் மேட் இன் மோனோ இந்த மாதிரி ஃபியூ டீம்ஸ் முன்னாடி அன்பு ஜவஹர் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மோஸ்ட்லி இந்த ஃப்ரீலான்ஸ் பண்ணுறது தான் சர்வேவும் பண்ண முடியுது எனக்கு. டைரக்ட் ஷூட்ஸ் நான் ரொம்ப இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் அவ்வளோ போஸ்ட்டும் பண்ணுறதில்ல, ரொம்ப ஆக்டிவாகவும் இல்லை இதுலேயுமே கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே. ஸோ மோஸ்ட்லி ஃப்ரீலான்ஸ் வர ஒர்க்கை வச்சு தான் சர்வேவும் பண்ணிகிட்ருக்கேன். ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்ஸாக கொஞ்சம் நிறையாவும் ஓடுற மாதிரி இருக்கும். இப்போ டைரக்ட் ஷூட் வந்ததுன்னா ஆப்வியஸ்லி யூ கேன் மேக் மோர் மணி. ஸோ ஃப்ரீலான்ஸ் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சம்டைம்ஸ் இந்த இயர் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். லாஸ்ட் இயர் கோவிட் முடிஞ்ச அடுத்த இயர்லாம் இட் வாஸ் மென்டலி ட்ரைனிங். சும்மா அந்த எக்ஸலில் யூஸ்வலி நோட் என்னென்ன ஷூட் பண்ணுறோன்ட்டு 150-160 டேஸ் ஷூட்டே பண்ணியிருந்தேன். ஐயோ என்னடா இது இவ்வளோ நாளாக ஷூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஐ மேட் குட் மணி அந்த வருஷம், பட் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரைனிங்காகவும் இருந்தது. பட் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண மாதிரியும் இருக்குது. ஷூட் வந்தால் எடுத்துருக்க தான் போகிறேன். ஓகே, கொஞ்சம் ஃபேமிலி கூட பையன் 1.5 இயர்ஸ் ஓல்ட் பையன் இருக்கான், அவங்க கூட கொஞ்சம் நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. Yeah, I think your life is also progressed into other phases. Actually, I wanted to take a break from my own questions now, and if people have questions for Pon, we'll do that, and then I have some other balance questions I will ask them, but I thought we will ask a few questions from the audience. Yes? Hi. Okay, hi. Karthik, now when you went to 2018, you were doing proper ala, Ajista started. So, in your favorite picture of Pon, நான் ரொம்ப மார்க்கெட் பண்ணி அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஆக்சுவலி அது ரொம்ப வீக் வஸ்ட்டுனா அது சுத்தமாக வராது. ப்ளஸ் இப்போ என்னோடய ஒர்க் வந்து நான் எனக்கு எந்த மாதிரி ஒர்க்கை நான் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுதான் மோஸ்ட்லி நான் இது வரைக்கும் காமிக்கும் செஞ்சுருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ஃபேஸ்புக் வெப்சைட் எல்லாத்துலேயுமே. ஸோ அதை பிடிச்சி வர கிளைண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி வராங்க. ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப பெரிய இஷ்யூவாக அவ்வளோவா இருந்தது இல்லை. எனக்கு கிளைண்ட்டு தெரியும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அவங்ககிட்ட இருந்துன்ட்டு. ஸோ அதனால் கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் பிரச்சனை வந்தது இல்லை. எந்த மாதிரி இடத்துல பிரச்சனை வரும்னா திடீர்னு யாராவது ஒருத்தர் தெரிஞ்சோம் அவங்களுக்கு நம்ம ஒர்க்கு பிடிக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ரெஃபர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இடத்துல தான் நிறைய இடத்துல போய் சிக்கியிருக்கேன். எடுத்திருக்கேன்
அது ரொம்ப நிறைய எடுக்கணும், ஒரு டைம் மேலே போர் அடிச்சிருவோம். அது எனக்கு இப்போ ஈவெண்ட்டில் போர்ட்ரேட் எடுக்கணும்னாலே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு சில இடத்துல நான் நிறைய ஒரு சில கம்பெனிகெலாம் ஃப்ரீலான்ஸ் பண்ணுவேன். பசங்களாம் இங்கே இருக்காங்க, அங்கெல்லாம் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மண்டே சொல்லுவேன், ஐயோ என்னடா போர்ட்ரேட் எடுக்கிறது நிறைய. ஏன்னா அங்கே மெயினாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்க ஆஃபீஸ் மாதிரி போர்ட்ரேட் நிறைய எதிர்பார்ப்பாங்க. நமக்கு 10 நிமிஷத்துக்கு மேல போட்டோஸ்லாம் எடுக்க முடியாது. ஒருத்தர் 4 போட்டோ எடுக்கலாம், 40 போட்டோ எப்படி 40 வேரியேஷன்ல ஒருத்தர் நிக்க வச்சு எங்க எடுக்கிறதுன்னு நம்ம எக்ஸாஸ்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் மோஸ்ட்லி என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட மோஸ்ட்லி ரொம்ப ரேரா இதுவரைக்கும் ஆக்சுவலி பிரச்சனைன்ட்டு பெருசா வந்ததே இல்லை. ஐ திங்க் ஜஸ்ட் டு say that, no, I think it's basically the kind of work he's putting up online, it's attracting that kind of client. So it's automatic that there's no confusion that I promised you this and I delivered something else, that he's showing that work and that's what's attracting your client, right? Referral la varra edathula one rendu edathula clear ah therinjirum avanga expectation enna nu therinjirum. So edha konjam palla kadichikitte avanga avangale sila edathula reference kaamichiruvanga, kaamichitaanga okay appadi ungalku adu adichu kuduthuruvanga ante பண்ணி கொடுத்துட்றது அவ்வளோதான். அது கொஞ்சம் யூஸ்வலாக ஒரு பேலன்ஸ் பண்ணால் தான் சர்வேவும் பண்ண முடியுது. தேங்க்யூ. எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? கீப் யுவர் க்வெஸ்சன்ஸ் எ பிட் ஷார்ட். ஆ யா ரெகுலரெலாம் இல்லை அவன் ஷூட், ரொம்ப புக் படிக்கிற ஹேபிட்லாம் ரொம்ப இல்லை. அது கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டு அவனோட அந்த ஷூட் போன டைமில் தான் படிக்க ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். அன்னைக்கு ஒரு கரெக்டாக இமேஜ் நல்லா பில்டப்பாக இருக்கு. ஓகே, நான் ரெஸ்ட் யூஸ்வலாக ஷூட்டு நடுவில் அது ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருந்தாலுமே ஓகே ஒர்க்குன்னு வந்துட்டோம், ஓரளவுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். இவ்வளோ நேரன்றதை முன்னாடியே கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்கன்னா ப்ரிப்பேர் ஆயிடுவேன் மென்டலி, சரி ஓகேன்ட்டு. சில சமயம் போன பிறகு எக்ஸ்ட்ராவாக லென்த்தாக போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். பட் மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சிடும் இவ்வளோ நேரம் இருக்கும்ல ஷூட்டு. ஸோ அது மாதிரி ஷூட் பண்ணும் போது கொஞ்சம் ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஷூட் பண்ணி முடித்த பிறகு தான் எக்ஸாஸ்ட் ஆகும். அது பண்ணிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா ரொம்ப ரேர தான், ரொம்ப அந்த இடத்துல பீப்புள் எப்படி இருக்காங்கன்றத பொறுத்து தான். ரொம்ப போரிங்கான பீப்புளாக இருந்தாங்க, போரிங்கான வெட்டிங்காக இருந்ததுன்னா மேபி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆவேன். மற்றபடி யூஸ்வலாக ஷூட் பண்ணும் போது அடுத்து என்ன கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், என்ன அது கொஞ்சம் எனக்கு வேணுன்றதையும் நான் எடுத்துக்க பார்ப்பேன். ப்ளஸ் கிளைண்ட்டுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதையும் கொஞ்சம் வாசிடுறதுனால ஒரு மாதிரி மைண்டில் ஏதாவது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு சேஃபான ஷாட்லாம் நம்ம எந்த பாயிண்டில் நின்னா கிடச்சிரும்ன்றது சப்கான்ஷியஸாக ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ரொம்ப ஒரு ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன்றதுனால That's your, for that you have to be inside his brain. Unfortunately, you can't go inside. Yeah, okay. Yeah. I think it's impossible for him to answer that question. Can I ask a question now? Anybody else has a question? Oh, you have a question? Okay, then I'll ask after yours. Okay. Go for it. Yeah.
wait, I will go back, I will go back. எனக்கு அது ரெண்டு யூஸ்வலாக அது டெக்னிக்கலான விஷயம் தான், அது மோஸ்ட்லி அது எனக்கு அதுக்காக தான் நான் ரெண்டு பாடி போகிறது. ஒரு இதில் இப்போ யூஸ் பண்ணுற கிட் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் 24 mm இருக்கும், இன்னொரு இதில் 50 இல்லைனா 80, மோஸ்ட்லி 50 தான் இருக்கும், 85 பேக்கில் சும்மா தான் கிடக்கும் அது 50 இல்லை. ஸோ போர்ட்ரேஸ் மோஸ்ட்லி 50 எடுத்துகிட்டு இருப்பேன், நமக்கு தெரியும் கொஞ்சம் போர்ட்ரேஸே எடுத்தாலுமே கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் வைடராக தான் பார்த்துருப்போம், சுற்றி ஏதாவது நடக்குதான்ட்டு. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்னா டக்குனு அதை எடுத்து ஒரு ரெண்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு விட்டுருவேன். அந்த டைமில் கொஞ்சம் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். இப்போ யூஸ்வலாக இப்போ இதுலேயே ஃபஸ்ட்டு இன்னொரு ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயே கூட வரும். இப்போ இந்த ஃபோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இது எடுக்கும்போது எனக்கு இதை தான் எடுக்கணும்னு இருந்தது. ஆப்வியஸ்லி கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கு ரெண்டு பேரும் தனியாக இருக்கும் மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிள் மூவ் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு ஷார்ட் எடுத்திருப்பேன், அந்த பையன் தெரிகிற மாதிரி ஒரு பிக்சரும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்பேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட்டர் பண்ணிட்டு போயிடுவேன். இல்லை காசு அது பெருசாக மைண்டில் ஓடாது. ஸோ கொஞ்சம் நமக்கு இப்போ நமக்கு பிடிச்சதை பண்ணவே இல்லைன்னா அது ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடும். ஒரு சில வெட்டிங்ஸ் எல்லாம் அதுக்கான ஸ்கோப்புமே இருக்காது. நிறையா வெட்டிங்ஸ் இப்போ ரீசெண்டாக எடுக்கிற வெட்டிங்ஸில் நிறையா வெட்டிங்ஸில் எனக்கு அதுக்கான ஸ்கோப்பே இல்லாமலும் இருந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு மாதிரி அதுக்கு டியூன் ஆகவும் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அவ்வளோதான். நமக்கான ஸ்பேஸ் கிடைக்கிற வெட்டிங்ஸில் நம்ம அதை பண்ணிப்போன்ற ஒரு ஜோனில் போயிட்டேன். இப்போது முன்னாடிலாம் கடுப்பாக என்னடா இது ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே இல்லையன்ற மாதிரி கடுப்பாகும் ஒரு சில வெட்டிங்ஸில், அது அவாய்ட் பண்ண முடியாது. அந்த நம்ம ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தான் டிசைட் பண்ணோம். காசு இருந்ததுன்னா அதெல்லாம் வேணான்ட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் பண்ணுவேன்னு சுற்றலாம், இல்லைன்னா அது கொஞ்சம் அதுக்கு டியூன் ஆகிறது தான் பெட்டர். If I can just add there, see the way I used to see it is that for me weddings are like cinema. Like when you enter, it's like watching a movie. There's so much happening. There's this scene, that scene. And these photos that you have to take, like the portraits and all that, it's like the ticket, right? So that's how I used to see that. I have to buy the ticket to watch the movie, right? So you have to take those photographs so that you can observe this magical thing which is weddings. And I that brings me to my next question, by the way, is that you and I were also discussing that weddings are a reflection of our society, right? Whatever is happening in our society, the good, the bad, you can see it in the wedding. So what do you feel like, what do you see in the wedding that is brings you joy, brings you happiness, and then what do you see in weddings that maybe frustrates you or that makes you upset? Talk a little bit about that. Frustrating things are a lot. நிறைய weddings la let's talk about the fun things fun, yeah. first சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய. இப்போ யூஸ்வலாக வெட்டிங்கில் கிட்ஸோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல நான் எப்போவுமே கிட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல போய் கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க போயிடுவேன். அது ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம இருக்க முடியாது அவங்க பசங்களோட. அவங்க எதை பற்றியுமே கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு இப்போ ஒரு அடல்ட்னா இவங்ககிட்ட எப்படி இருக்கணும்ன்ற ஒரு
பவுண்டரி செட் பண்ணிக்கிட்டே தான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவாங்க. பட் கிட்ஸோட அந்த பிரச்சனை இருக்கா? ஸோ யூஸ்வலாக எனக்கு அந்த கிட்ஸை ஷூட் பண்ண பிடிக்கும். மெயினாக வெட்டிங்ஸில் எனக்கு பிடிச்ச பார்ட்டை அந்த கிட்ஸை ஷூட் பண்ணுறது. அதே இடத்துல கிட்ஸோட விளையாண்டு திட்டுலாம் வாங்கியிருக்கேன். ஒரு வெட்டிங்லலாம் யூஸ்வலாக ஸ்டேஜ் முன்னாடி அந்த டெக்கார் பூலாம் நிறைய வச்சுருப்பாங்களே, நானும் ஃபஸ்ட்டு ஒரு பையன் பிச்சு அடித்தேன். அவன் ஒரு படையை அவன் ஃப்ரெண்ட்ஸு அங்கே இருக்க கசின்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து வசதியும் பிச்சு போட்டு வந்து இருக்கிற ஒரு வெட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வசதி காலி பண்ணிட்டான். அவங்க தான் சின்ன பசங்க ஒன்றும் தெரியாது, நீ அவங்க கூட போய் விளையாண்டு இப்போ மாதிரி இப்போ இந்த இடமே அசிங்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. So, kids don't care about all this stuff. They don't care about the decor. All of that. And the moment I'm happy, all of that. Correct. So, having kids in the shoot is fun. Yeah. And so, some people are the emotional connect. Now, ரொம்ப ரேண்டமான ஒரு பீப்புள் கூட நம்மளால் சும்மாலாம் கனெக்ட் ஆகிடும். ஒரு வெட்டிங் ஒரு கெஸ்ட்டாகவே நம்ம போனாலுமே அந்த வெட்டிங் அட்டன் பண்ணுற எல்லா கெஸ்ட்டோடையும் நல்லா க்ளோஸாக இருப்பாங்களான்னு தெரியாது. பட் ஒரு ரொம்ப எமோஷ்னலான மோமெண்ட்ஸ்லாமல் நடந்திருக்கும். சில இடத்துலலாம் வந்து அவங்களுக்கு ரெண்டுமே பொண்ணு, நீ எனக்கு பையன் மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அந்த வெட்டிங்கில் அந்த ஃபேமிலியை. ஏன்னா நம்ம த்ரூ அவுட் த டே அந்த நம்ம ஸ்டார்ட் யூஸ்வலாக முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஈவெண்ட்டுக்கு என்னை புக் பண்ணலனாலுமே இப்போ வீட்டில் ஏதாவது சின்ன ஈவெண்ட் சம் நலங்கு ஏதாவது இருந்ததுன்னா வீட்டில் ஏதாவது இருக்கான்றது தான் ஃபஸ்ட்டு கேட்பேன். ஏதாவது சின்ன ஈவெண்ட் இருந்ததுன்னா ஃப்ரீயாக இருந்தேன்னா ஐல் பி ரெடி டு ஷூட் தட். ஸோ அவங்க வீட்டுக்கு போகும்போது ஜென்ரலாக இப்போது மண்டபத்தில் ஒரு வெட்டிங் வென்யூவில் ஷூட் பண்ணும்போது பீப்புள் அந்தளவுக்கு வல்னரபுளாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப சரி ஓகே எல்லோரும் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்கன்ற ஒரு கான்சியஸ் வரையும் இருப்பாங்க. வீட்டில் இருக்கும்போது அப்படி இருக்க மாட்டேன்றாங்க. ஸோ வீடு ப்ளஸ் வீடும் ஒரு கேரக்டர் ஆட் பண்ணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது ஷூட் பண்ணுறதுக்கே. ஸோ அங்கே வீட்டுக்கு போனாலே கொஞ்சம் எல்லாரோடையும் கொஞ்சம் நல்லா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் போயிட முடியும். ஸோ நம்ம என்ன பிக்சர்ஸ்னாலுமே நம்ம நினச்ச பிக்சர்ஸ் எடுக்கவும் முடியும். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு பாஸ் ஒரு டிக்கெட் மாதிரி. நீ அதுக்கப்புறம் என்ன எவ்வளோ வஸ்டாக பண்ணிட்டு இருந்தாலுமே அது பெருசாக ஓகே நம்ம கூட இருக்க பயன்தான்ன்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் போயிடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் அது எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது மாதிரி வீட்டில் போய் ஷூட் பண்ணுறது எனக்கு பர்சனலாக வீட்டில் இப்போ இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் இருக்க பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே எனக்கு இப்போ இந்த வீட்டிலலாம் இப்போ என் வீட்லையுமே நிறைய எனக்கு இந்த மாதிரி என் வீட்டில் இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது பிடிக்கும். பின்னாடி இருக்க ஃப்ரேம்ஸ் ஆகட்டும் நிறைய விஷயம் இருக்கு. இப்போ இந்த பீரோவில் பார்த்தீங்கன்னா அப்போ சின்ன வயசு அதர் சப்ஜெக்ட்ஸ் தி நான் ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஃபோட்டோ சின்ன சின்ன விஷயம் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல பெரிய அனில். I don't know if you could understand yeah, that. Yeah, I totally get it. No, now I'm... what I'm referring is, Anil, you know, I'm a huge Vijay fan during my childhood days. So, what Vijay movie is... Where is Vijay in the photo? Oh, there. The ah, on top. Okay, okay. Sorry, I didn't see. Ah, okay, okay. Okay. Adi, Sivaka, all the terror. All the stickers, Shaktiman sticker. So, the the characteristics of the subject, no? Yeah. Like for you it was Vijay, but for some, the bride yeah. or the groom it's something yeah. else. Yeah. இப்போ ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்த வெட்டிங் முடிச்ச பிறகு வீட்டுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக அவங்களோட தாத்தா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க சும்மா பாலும் பழமும் கொடுக்கறது அந்த மாதிரின்ட்டு. அந்த வீடு போனால் வீடு ஃபுல்லாக சுற்றி போன ஃப்ரேம்ஸ் எங்கே பார்த்தா அங்கே இருக்கிறது ஒரு தாத்தா பாட்டி ரெண்டு பேர் தான் தனியாக இருக்காங்க. பட் நீங்கள் அந்த வீட்டில் எங்கே இப்போ இங்கே இருக்க இங்கே இருக்கிறத விட நிறைய ஃப்ரேம் தான் இருக்கும். அந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் சின்ன சின்னதாக ஏதாவது ஆக்சுவலி தட் ஃபோன் வில் பி ஹியர் ஐ திங்க். இந்த மாதிரி வீட்டில் எங்கே பார்த்தாலுமே ஒரே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். மேபி அவங்க தனியாக இருக்கிறது இப்படி அவங்க ஃபில் பண்ணிக்கிறாங்க அவங்க வீடுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சது. ஸோ இந்த மாதிரி நிறையா அவங்களோட ஸ்டோரிஸே நிறையா பில்ட் பண்ணவும் முடியுது. விச் ஆட்ஸ் வேல்யூ டு தெம் ஆல்சோ. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ஷூட் பண்ண பிடிக்கும். ஃபன்னான இன்சிடென்ட்னா ஆக்சுவலி இப்போ மேபி ஃபன்னாக இருக்கும். அப்போலாம் எனக்குலாம் ஒரு ஷூட்டில் ஒருத்தர் அடிக்கலாம் வந்தார். ஒரு நாகர்கோவிலில் ஒரு வெட்டிங் ஷூட் பண்ணிட்டுருக்கும் போது ஆக்சுவலி லவ் மேரேஜு ப்ரைடோட பேரண்ட்ஸுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த வெட்டிங்கில்னு நினைக்கிறேன். அவங்களோட அப்பாவுக்கு ஆக்சுவலாக பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ கெட்டிங் ரெடி ஷூட் பண்ணணும். இப்போ ரொம்ப நேரமாக வீட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டே இருக்கும் விடவே இல்லை.
அப்புறமா கொஞ்சம் அப்படி இப்படின்னு கேட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதும் பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு பொம்பளை புள்ள ரெடி ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்க இடத்துல போய் நிற்கிறவனுக்குலாம் அறிவு இருக்கான்னு திட்டுறாரு. ஐயோ தேவலாமல் உள்ள ஓட்டமாக மூடிட்டு வெளில உட்காந்துட்டு இருக்கலாமான்னு இருந்தது. அப்புறம் சரின்னு வெளிலையே சரி எதுக்கு வம்பு நமக்குன்னு வெளில போய் உட்காந்துட்டேன். அப்புறமா அவங்க ரெடி ஆகிட்டு வந்ததும் நாகர்கோவில் நிறைய ஸ்ட்ரீட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா க்ரீன் நல்லா இருந்து சரி ரோட்டில் வாங்கன்னு ரோட்டில் நிற்க வச்சு ரெண்டு மூணு போட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்பவும் வந்தார், கல்யாணம் வர பொம்பளை புள்ளையே போய் ரோட்டில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கியே, எனக்கு அது அறிவு இருக்கா உனக்கு, சென்னையிலேருந்து வேற கிளம்பி வர நீங்களாம், நீ சென்னையிலேருந்து வரனா சென்னை புழக்கத்தெல்லாம் சென்னையோட வச்சுக்கோ, இந்த ஊருக்குன்னு மரியாதை இருக்கு அதை காப்பாற்று. இந்த மாதிரி நிறைய அந்த இன்சிடென்ட். So talk a little bit about the things that you feel are, you don't like about wedding sometimes. யூஸ்வலாக இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வெட்டிங்ஸ் அண்ட் ஜென்ரல் நம்ம ஊர் வெட்டிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேஸ்டிஸ்டாக இருக்கும், அடுத்து கிளாஸிஸ்டாக இருக்கும். ஸோ அந்த காஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆல்மோஸ்ட் எல்லா வெட்டிங்லையுமே பார்ப்போம், பயங்கரமாக அநாயம் பண்ணுவோம். அது எனக்கு நிறைய அநாயான விஷயங்கள்லாம் எனக்கு டக்கு ஞாபகம் வர்றதுனா, ஒரு வெட்டிங்கில் யூஸ்வலாக அந்த கொங்கு சைடில் ஒரு ரிச்சுவல் ஒன்று இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வெட்டிங் முடிஞ்ச பிறகு அவங்க வெட்டிங் வென்யூலேருந்து கிளம்பி போகும்போது சம்திங் இன்னொரு காஸ்டில் இருக்க ஒருத்தர் வந்து அவங்களுக்கு காலில் காலில் செருப்பு மாட்டி விடணும். அதெல்லாம் பார்க்குற அதை பார்க்குறதே கடுப்பாக இருக்கும். அப்போ அதில் அவர் வந்து தலையில் துண்டு கட்டிக்கிட்டு ஒருத்தர் வந்து செருப்பு எடுத்து வைக்கிறாரு, அவர் ஒரு ஆள் திட்டுறான் தலையில் இருக்க துண்டு கட்டுறதுக்கு இழு இடுப்பில் கட்டுறான்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை அனாய் பண்ணுற மாதிரி நடக்கும் நிறையா. அதுவும் ப்ரீஸ்டோட ஆல்மோஸ்ட் நமக்கே நிறைய ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு ஆள்லாம் ஒரு வாட்டி நீலாம் என் பக்கத்தில் உட்காரதுக்கு ஒரு தகுதி வேணும், நீ எல்லாம் எழுந்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னொரு வெட்டிங்ஸில் ஒரு சின்ன ஊரில் தான் ஒரு வெட்டிங்கில் பெரம்பலூர் கிட்ட சம் சின்ன ஊரில் ஒரு வெட்டிங்கு, அங்கே வெட்டிங் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். சர்ச் வெட்டிங், சர்ச் வெட்டிங் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் பிரியாணிக்கு மண்டபம். சரி நம்ம பிரியாணின்னு எக்ஸைட்டடாக போய் உட்காரலான்னு போனால் எதுவுமே சர்வ் பண்ணல ரொம்ப நேரமாக. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா உட்காந்தவங்க எல்லோரையும் வெளில அடித்து துரத்திட்டாங்க. என்னென்னு பார்த்தா அந்த வெட்டிங்க்கு பொலிட்டீஷியன் வெட்டிங்கு, அதில் ஒரு முக்கியமான பொலிட்டீஷியன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் சாப்பிட்ட பிறகு தான் மற்றவங்க சாப்பிட்ணும்னு சாப்பிட உட்காந்து எல்லாருமே எழுப்பி வெளில அனுப்புகிறாங்க. அவர் பொலிட்டீஷியன் மைக்கில் வந்து அன்பு கருணை இதெல்லாம் தான் முக்கியம், எல்லாரையும் ஒழுங்காக ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு உட்காந்து மைக்கில் கீழே பேசிகிட்டு இருக்காரு. சாப்பிட உட்காந்தவங்க எல்லாரையும் வெளில துரத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் திரும்ப திரும்ப வெட்டிங்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி போபாலில் ஒரு வெட்டிங் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், ஒருத்தர் திடீர்னு கூப்பிட்டாரு, ஏதோ கேட்டுட்டு இருந்தார், ஒரு கையில் சும்மா ஆல்கஹாலு ஒரு கையில் ஒரு சின்ன பிஸ்டல் தோல் மேலே கை போட்டு ஏதோ சம்மா ட்ரங்க் அவர் ஏதோ கேட்டுட்டு இருந்தார். இந்தி நை மாலும் இந்தி அமர் ஒரு கையில் பிஸ்டல் வேறு வச்சுக்கிட்டு மேலே பார்த்து ஷூட்லாம் வேறு பண்ணார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹிந்தி அமரா ராஷ்டிர பாஷா ரொம்ப பேசியிருக்கா, ஐயோ ஐயோ கற்றுக்கிறேன் பையா கற்றுக்கிறேன். ஓகே ஸோ யா ஐ திங்க் it's really great to see such these incidences are things that I think get lost, right? Like there's no record of them because நிறைய சின்ன சின்ன நிறைய காஸ்டான விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய ஒரு வெட்டிங்லாம் கப்பலுக்கு வந்து பேட்ரியார்க்கிக்கு செம்மையாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, பார்க்கும்போது நல்லா இருந்தது. பிரைட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே ஒரு சில வெட்டிங்லாம், க்ரூம் நானும் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே வெட்டிங்கில் நான் ஸ்டேஜில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை ஸ்டேஜ்லேருந்து கீழே துரத்துறாங்க. அவங்க பிரைட் அவங்க குரூமோட அம்மாலாம் வந்து என்கிட்ட அவங்ககிட்ட சொல்லாதப்பா சொன்னால் திட்டுவாங்க, அங்கே நிறைய பேர் இருக்காங்க ஸ்டேஜில் இடம் இல்லைன்னு தான் உனக்கு போக சொல்கிறேன். இதெல்லாம் பச்சை பையின்னு குழந்தை கூட தெரியும் இதுவரை வந்து சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு இருந்தது அதுக்கு முன்னாடி. பட் ஆனால் அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு கம்யூனிட்டி ஆட்கள் வேணும் அவங்களுக்கு. அந்த இடத்துல ஒரு மூணு உமன் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க அந்த இடத்த. அதுக்கப்புறம் தான் இவங்க போய் அங்கே உட்காடுறாங்க, அதுக்கப்புறம் நானும் போய் ஷூட் பண்ணுறேன். ஆனால் இருக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து நம்ம ஆப்வியஸ்லி நம்ம வெட்டிங்ஸில் பார்க்குறது நம்ம இங்கே லைஃப்ல சொசைட்டியில பாக்குறதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படி அங்கேயே நடக்குது. And that's I think also why it attracts you. I think weddings attract at least you and me. It attracts me because what you see in the real world is it's like played out the wedding from morning till evening. Little bit heightened and more dramatic. Yeah. With more colors. Any other questions from the audience? I think we have time for maybe one or two questions. Anybody else? You are also being, as a person, you are an outside person.
ஓகே. ஐ சீன் மோஸ்ட் ஆஃப் தி பிக்சர்ஸ் ஏனா யா ஃபேமிலில நான் போட்டோ எடுக்கும்போது ஐ கெட் தீஸ் கைண்ட் ஆஃப் பிக்சர்ஸ் நேச்சுரலி பிகாஸ் தே ஆர் நாட் கிவிங் எ டேம் பிகாஸ் தே காட் யூஸ்ட் டு மீ வித் தி கேமரா. ஓகே. பட் when you are as a photographer hired into someone's wedding, you are a total stranger getting into their personal space. So how does this magic is happening even though you are in the space? How do you blend in? ஆக்சுவலி பேசிக்காக நான்லாம் பயங்கர இன்ட்ரோட், ரொம்ப அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப நிறைய பேர்கிட்ட பேசவும் மாட்டேன் முன்னாடி, இப்போவும் அந்தளவுக்கு பேச மாட்டேன். பட் ஸ்டில் வெட்டிங்ஸ் எனக்கு அது கொஞ்சம் நிறையா கொஞ்சம் மாற்றிச்சு, ஓரளவுக்கு கொஞ்சம் மாற்றிச்சு. முன்னாடி இருந்ததுக்கு நான் ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தேன்றத கொஞ்சம் மாற்றிச்சு, கொஞ்சம் பீப்புள் கூட ஓரளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவேன். பட் ஸ்டில் கொஞ்சம் நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணவும் செய்வேன். மோஸ்ட்லி என்னென்னா இப்போது ரொம்ப நிறையா ஷூட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நிறையா ஷூட் பண்ண இனிஷியலாக என்னத்தையும் இதெல்லாம் போய் என்னத்துக்கு ஏன்பா அங்கே நான் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அதை விட்டுட்டு இதை போய் போட்டோ எடுத்துருக்கேன் திட்டுவாங்க, அவர் ரெண்டு பேர் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படி எதாவது பேசுகிறாங்கன்னா டக்குனு அவங்க மூச்சுக்கு திருப்பி ஒரு ரெண்டு போட்டோ எடுப்பேன், ஐயோ வந்துட்டு ஊட்டிட்டு விடுவாங்க. சும்மா அந்த இடத்த கொஞ்சம் ஒரு ஃபன் ஆகிடும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃபஸ்ட் இனிஷியலாக காமெடியாக பா. அப்புறம் ஒரு டைம் மேலே அவ்வளோதான் வைத்தியக்காரங்க என்னை தேர்த்துருப்பான்னு ஃப்ரீயாக விட்டுறாங்க. Have you ever had a time when you posted a photo and the client said, please remove that photo, I don't that look is a nice? Photo actually. That is a photo. இந்த போட்டோ தான். This photo. ரீசெண்டா ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க போட்டோ. சரி ஓகே. Yeah. I imagine because not all the photos are very flattering, right? Some people are digging their nose or or falling or maybe making an expression that you don't associate with the wedding, yeah, that they're angry or frustrated. Yeah. So I was thinking if people have called you and said, what is this photo you put, please delete it. This is the only instance that happened. Okay. There are a few photos which நிறைய போஸ்ட் பண்ணா ஏதாவது சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே போஸ்ட் பண்ணா வச்ச பிக்சர்ஸ் நிறைய இருக்கு. So you don't check with your client, hey, I'm going to post these photos, is it okay? கேட்டா வேணான்றுவாங்க. நிறைய போட்டோஸ் கேட்கறதே இல்லை. போட்டு சொன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. Yeah, I debate with that because I feel like, see, they have paid me money and they have allowed me into their most private, intimate moments. So I have to, it's my duty to show them in the best possible light. But at the same time, I do want to record these funny moments or moments where they might not be looking their best. So it's a dilemma. It's a dilemma that, you know, should I... Some people will ask, I'm going to be private. Usually... பேசும்போதே மெயில் இமெயிலில் போட்டுருவேன், ஐ வில் யூஸ் இட் ஃபார் சோஷியல் மீடியா வெப்சைட், போஸ்ட் பண்ணுறதுல முக்காவாசி எடுக்கிறது போகணும். பட் அப்போவே சொல்லிவிடுவாங்க ஒரு சிலர் ப்ரைவேட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், போஸ்ட் பண்ணாது. ஓகே வேணாம். ஓகே. Okay, so since we have, the title of this talk was Confessions of a Wedding Photographer, okay. I have one question, which is, have you ever made a huge mistake, right, and were too afraid to admit it to the client, and how did you recover from it? After that, I will also share one story. Okay. But anyway, you first once, share. Once, 2019 நினைக்கிறேன், அப்போ ஒரு வெட்டிங் ஷூட் பண்ணிவிட்டு செம்ம ஹெக்டிக்கான சீசன் ஃபெப்ல செம்ம ஹெக்டிக்கான பேக் டு பேக் ஷூட் ட்ராவல் இருந்தது. ஷூட் முடித்து ஒரு 2-3 weeks கழித்து தான் நான் நிறைய ஷூட்டும் பண்ணிவிட்டு அந்த மெமரி கார்டில் பார்த்தா ஒரு ஷூட்டோடது குரூப் பிக்சர்ஸ் மட்டும் இந்த கார்டை காப்பியே பண்ணல போல், இட் வாஸ் மிஸ்ஸிங். நானும் என்னென்னவோ எப்படியாவது, ஐயோ இது நம்ம தான் காப்பி பண்ணதான் அதை தெரியாமல் டிலீட் ஆகிருக்கும்னு ரெக்கவர் பண்ணிடலான்ட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன், ரெக்கவரே பண்ண முடியல. அப்புறம் செம்ம பயமாயிடுச்சு. நல்ல ஃப்ரெண்டு அவர், ஐயோ நான் நம்மளை நம்பி இப்படி கொடுத்ததை இப்படி பண்ணிட்டோமேன்னு செம்மையாக அழுதுட்டு இருந்தேன். அவர் ஃபோன் எப்படி சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப நாள் கொஞ்சம் சொல்லாமல் சரி எப்படியாவது நம்ம ரெக்கவர் பண்ணிட முடியுமான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒன்றுமே பண்ண முடியல. சரி டெக்னிக்கலாக நல்லா தெரியவும் செய்யும் அவங்களுக்கு, ஸோ அட்மிட் பண்ணிடுறது தான் பெட்டர்னு ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறேன். போட்டோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு எப்படி மிஸ் ஆச்சு, சரியா சரியா அது ஏன் நீ அழுகுற பயமா இருக்கு. And you were the only photographer there. There are two photographers. Like backup photo, nothing. ஒன்றுமே பண்ண முடியல. அவர்கிட்ட ஷூட் முடிச்சுட்டு கார்டை நான் வாங்கிட்டு போயிட்டேன், நானே காப்பி பண்ணிக்கிறேன்ட்டு. அது செம்ம ஹெக்டிக்காக இருந்ததில்ல, அதுக்கப்புறமா தான் ஒரு SSDலாம் வாங்கி இனிமேல் ஷூட்டை முடித்தா கையோட காப்பி பண்ணிடுறோம் ஒழுங்காக. கொஞ்சம் அப்போலாம் பேக்கப் ரொம்ப டிலே ஆகும், அப்புறம் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் சரி SSDயை வாங்குவோம் ஒழுங்காக செலவானாலும் பரவாயில்ல,
கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் முடிச்சுட்டு உடனே பேக்கப் போட்டுருவோம் அடுத்து எந்த வேலை இருந்தாலும்ன்ட்டு பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கும் முன்னாடி ஒரு ஆக்சுவலி இன்னொருத்தர் ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு அதுக்கு நான் தான் மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு போயிருந்தேன். வந்தவங்க ஃபுட்டேஜ் காலி வீடியோ யூ, அதாவது பெரிய பொலிட்டிஷியன் வெட்டிங்கு, ஐயோ கொடுத்து எல்லாம் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிக் பொலிட்டிஷியன்ஸும் இருந்தாங்க. மெயினாக அந்த வெட்டிங்கில் ட்ரெடிஷ்னல் வீடியோ தான் மெயினாக கேட்பாங்க. ஒரு ரெண்டு கேமரா இருந்தது, ஒரு கேமரா ஃபுட்டேஜ் காணும், ஐயோ எப்படா சமாளிக்க போகிறோம் பயந்துக்கிட்டே இருந்தோம். அப்புறமா ஒரு கேண்டிட் வீடியோ இருந்தது, அப்புறம் இன்னொரு கேமராவில் இருந்த ஃபுட்டேஜ் அப்படின்னு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். கடைசியில் நல்ல வேலை அவங்க வீடியோவே பார்க்கல போல, எதுவுமே கேட்கல. ஒரு 2 மந்த்ஸ் வந்து அவ்வளோ பயந்துட்டு இருந்தோம், ஐயோ நம்மளை எதாவது பண்ணுறோம். ரொம்ப ஏர்லியாகவே அது, ரொம்ப வருஷம் முன்னாடியே, ஐயோ நம்மளை எதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, பெரிய ஆட்கள் வரையாச்சு, ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அது அப்படி இப்படின்னு சமாளித்து எஸ்கேப் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா இந்த இன்சிடென்ட்டு ஒரு வாட்டி நடந்து, அப்புறம் ரீசெண்டாக இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஃபோட்டோகிராஃபர் வெட்டிங், ப்ரீவியஸ் டே நாளைக்கு மார்னிங் வெட்டிங்கு, இன்றைக்கி நைட் கால் பண்ணி இந்த மாதிரி ஷூட் வெனியூ லொக்கேஷன் அனுப்புங்கன்னு சொல்கிறேன். அனுப்புனாங்க, பார்த்தா தஞ்சாவூர்னு இருக்குது. இன்னும் தஞ்சாவூர் திருவான்மையூர் தானே சொன்னீங்கன்னு தஞ்சாவூர் இருக்கு லொக்கேஷன். அப்புறம் பார்த்தா This is a mutual friend's wedding by the way. Yeah. But you managed. Yeah, அப்புறமா நல்லவேளை அவங்க சமக்குள்ள ஹேண்டில் பண்ணாங்க. உடனே ஒரு கேப் புக் பண்ணி, நான் இன்னொரு டீம் இன்னொரு ரெண்டு பேர் போக வேண்டியது இருந்தது, எல்லாருமே கொஞ்சம் செம்மையாக ஹெல்ப் பண்ணாங்க. நைட்டு உடனே ஒரு 9:30 பேசிகிட்டு இருக்கேன், நான் திருவான்மையூர் நினச்சிட்டு இருந்தேன், ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருந்தோம், எப்படி திருவான்மையூர்னு ஃபிக்ஸ் ஆனனே எனக்கு தெரியல. கடைசியில் லக்கிலி வி ஆர் ஏபிள் டு மேக் இட் ஆன் டைம். Yeah, and you shot the wedding. Yeah. Great. Yeah, so I want to share my incident also because I feel like it's a cautionary tale for everybody. I was shooting a wedding in Thrissur and I was the only photographer. Okay. And I landed in what airport? I don't know, whatever the nearest airport is to Thrissur. And it was a 4-hour cab ride. Okay. And while I'm in the cab from the airport to Thrissur, I have realized that I have forgotten to gotten memory cards. Okay. I have 0 memory cards and I'm going to shoot this wedding. I'm the only photographer. It's already 8 p.m. at night. Okay. And that evening I have to shoot something, or no, that evening I'm just supposed to meet them and next morning onwards is the wedding. And at 8 p.m. what am I going to do, Thrissur? I don't know anybody. Where will I get memory cards? And you know, you need those high performance memory cards. You don't need like some whatever. I called our friend Varun Suresh. Okay. I was like, Varun, do you know anybody here? He's like, okay, wait, I'll call. He called 2-3 studios. Then one studio was open, I think, because it's already 8 p.m. Okay. And he had those old cards, the whatever 5 Mbps or whatever it was. He had kept 2 cards for me. I was like, okay, thank God. He kept it. I got then, after that, every photo I was shooting, you know, like this chick, then I have to wait for that photo. Because he's writing the photo. And I'm pretending, but actually only one photo is being taken. And obviously, I didn't tell the client any of this. Okay. I just said, coolly going up, everything is going fine. 1 year later, I wrote a blog about the wedding and I was like, this is my experience and all that. And then I shared it with them. Okay. They were like, oh my God, you didn't tell us that this happened. Okay. So yeah, there are some horror stories sometimes if you don't prepare well. Actually, I also went to a wedding like that without cards. Luckily, it's a local one. Hope camera manufacturers start building some inbuilt storage for cameras. Seriously, no? Yeah. Yeah. I recently shot not a wedding but with another event where one of the photographer's only job was to take group photos. Okay. And he forgot. Like he got distracted and the whatever. It was an event and he was supposed to take the stage photos and finally, thankfully, somebody was doing a high definition video. Video, okay. So I got that file, did screenshots of all the photos and got it. So yeah, there are all these interesting stories in our wedding. I have friends here who lost few memory cards and in between shoots the card got corrupted. Yeah, all kinds of things happen. Anyway, final questions before we wrap up for chai and coffee. Yeah. So during that period, and I think my COVID time lasted a bit longer.
days that I was confined to this one bedroom. And I was okay because I had my laptop, phone and everything. That was the time your photographs actually really kept me going. Because just looking at your photographs, I would just smile because it was all these funny moments. It was also like, I used to wonder how has he shot this photo? Like he would have had to really be in a very private space. And you know, like you see a lot of photos and I very openly actually claim that you're one of my most favorite wedding photographers. Thank you. And the reason is exactly this, that the kind of candidness that you would, and this is candid, to be honest. If you ask me, the definition of candid is this, not the made up staged candid. But for me, what was really what kept me going was the fun moments in your photographs, and I wanted to thank you. Thank you so much. So glad to hear this. That's a good note. Oh, you want a question? Two questions. Older people விரும்பி அதை என்ஜாய் பண்றாங்க. அந்த ஆக்சுவல் கப்பல் சம்டைம்ஸ் அது அந்த அளவுக்கு ரொம்ப இருக்கு. அவங்க எப்படி நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றீங்க? ஹவ் டு யூ டெல் देम ஓகே நான் உங்களுக்காக செப்பரேட்டா வேற ஏதாவது ஷூட் பண்றேன்னு. ஓகே, அது வந்து ஆக்சுவலி கிளியராக சொல்லலை. இனிஷியல் ஸ்டேஜஸில் அப்போது ரொம்ப தெரிஞ்சவங்க, வீட்டுக்கிட்ட இருக்கவங்க, அந்த மாதிரி இந்த ஹோம் டெலிவரி ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஆமாம், அப்போது அந்த பீரியடில் இருந்தவங்க அப்போ அந்த மாதிரி நான் நிறையா நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து கப்பிளே தான் பார்த்து கூப்பிடுறது, மோஸ்ட்லி கப்பிள் தான் பார்த்து நம்மளை கால் பண்ணுறாங்க, கனெக்ட் பண்ணுறாங்க. So called candid, like what Gayatri said, I used to do that. But varam vandu, we want drone, we want video candid, we want traditional, idu, adu, blah, 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 blah. So I had to form a team. Yeah. So initially, na pannumbodhu, na I was a one man army, I was only doing candid myself. I used to take one person who help pannadhu mattum orthanga kootipoven. Adukapra oru traditional photographer. Apra illa video venum. Apra traditional video vandanga. Apra candid video vandanga. Apra drone. Andha mari neenga பிரச்சனை இல்ல, அவங்க புக்காக இருந்தாங்க, அவைலபிள் இல்லைனா தான் வேறு யாரும் திடீர்னு ரேண்டமாக யாருனே தெரியாத ஆட்களை கூட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ட்ரோன் கேட்டாங்கன்னா நான் மோஸ்ட்லி ட்ரோன் இது வரைக்கும் என்னோடய எந்த ஸ்ட்ரீட்லையுமே ட்ரோன் யூஸ் பண்ணதில்லை. கேட்டாங்கன்னா எப்படியா பயன்படுத்திடும், ட்ரோன் இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகும், கல்யாணத்தில் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும். இட்ஸ் ட்ரூ, பட் யூ நோ இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். எப்படியாவது பயன்படுத்தி ட்ரோனுக்கு வேணாம்னு சொல்லுவேன். ஆமாம், ட்ரோன் வேஸ்ட்டு. நீங்கள் மண்டபத்தை நிறைய மண்டபத்தில் வச்சு பண்ணீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி தான் இருக்க போகுது ட்ரோனு, அது எதுக்கு பறக்க விட்றாங்கன்னு தெரியாது. So you are able to convince them that it's not a good idea. Mostly drone convince பண்ணிடுவேன். Traditional photo video mostly எல்லா ஷூட்லையுமே இப்போ கேட்டுடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட கொலாபரேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிப்போம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. அவங்க அவைலபிலிட்டி இல்லைன்ற போது தான் கொஞ்சம் அவங்க சேலஞ்சாக இருக்கும் அது. ஓகே, லாஸ்ட் க்வெஸ்சன். ஓகே, there are many people here who are inspired by you, who love your photographs, right? So any words of advice or any thoughts that you want to leave them with? Advice, actually adhu na enakkume solikira advice idhu, romba nala romba lazy ah vidrathu. Print pannanum nu paapa nariya photos enakku, ipo ennoda chinna vayasu photos ellame ivlo irukadhu, appo naanga thirumba paakradhu kaaranam அதே பிரிண்ட் பண்ணுறது தான். பிரிண்ட் பண்ணியிருக்கவே தான் திரும்ப திரும்ப ரிவிசிட் பண்ணுறோம். நான் கேமரா வாங்கின புதுசில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. இப்போது வீட்டில் நிறைய எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ ஏதோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் இப்போ நான் ஏதோ சேவ் பண்ணி வச்சது இருக்குது. மற்றபடி அவ்வளோ ரீவிசிட்லாம் அவ்வளோவா பண்ணுறதில்ல. நான் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோஸை இப்போ கிட்டோட ஃபோட்டோஸுமே நிறைய கொஞ்சம் வீட்டில் சும்மா பர்சனலாக நம்ம லைஃப்பை டாக்குமெண்ட் பண்ணுறதையாவது சின்ன சின்ன ஒரு டிசைன் மாதிரியாவது பிரிண்ட் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். மேபி அதை பண்ணால் இன்னும் கொஞ்சம் அந்த ஃபார்மை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுறதே கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் எனக்கு அட்வைஸாக சொல்லிக்கணும்னு நினைக்கிறதே அதுதான். ஓகே, பிரிண்ட் யுவர் ஃபோட்டோஸ். யா, பிரிண்ட் யுவர் ஃபோட்டோஸ். ஐ அக்ரி, பிகாஸ் யூ நோ when I go home, the first thing I do is I take out the photo albums from my childhood and I look at them. It's a way of reconnecting with my home, right? So I think, and we take a lot of photographs, but yeah, it's horrible. We have to print. Okay.
தேங்க் யூ ஸோ மச் பொன். ஐ நவ் தேங்க் யூ. I think, I'm sure all of you have questions that maybe you were not able to ask. We are here, we are going upstairs to have, yeah, we are going to have some tea and snacks upstairs. So hopefully you will be here around for some questions and conversation. Thank you all for joining us.